ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட்டு கேம்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, அதே கேம் தான். பார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, பார்ட் டூ இதுதான். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போடுங்க பாய். வணக்கம் போல் கிச்சனுக்கு வந்துட்டோம். கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு பீஸா இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு அப்படியே நைஸாக வீட்டுக்கு போவோம். சி, கடைக்கு போவோம். வீட்டில் தான் இருக்கோம். கொஞ்சம் என்னடா ஏய் டேய் என்னடா ஆச்சு திடீர்னு ஏங்காயிருச்சு. ஆ, அப்படி கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, அப்படியே கீழே இறங்கலாம். படியிலேருந்து இறங்குவோம். க்ளோஸ் த டோர் ப்ளீஸ், க்ளோஸ் த டோர். ஆ, ஸ்டெப்லேருந்து இறங்குறேன். படிக்கட்டுலேருந்து என்ன வச்சுருக்கானுங்க? தீ பிடிச்சா அவன் அம்மத்துறதுக்கு. ஓகே, இங்கிட்ட ஒரு டோர் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு கதவு தட்டி பார்க்குறேன். யாருமே வரமாட்டாங்க பாய். எவனாச்சும் வெளியே வாங்கடா பேசுகிறதுக்கு. அப்பா திரு, நம்ம இந்த இருக்கு ஓடி ஓடி போவோம் கடைக்கு. ஸ்பூட்டிக்கப்பா, இங்கே என்ன இருக்குது? மானிட்டர் இருக்குது. ஓகே, மானிட்டர் இருக்குது. அங்கிட்டு லேப்டாப் இருக்குது, சிபியு இருக்குது. எப்பா கடைக்காரு, நல்லா தான் வச்சுருக்க, சூப்பர் ப்ராடக்டாக வச்சுருக்க. என்ன ஒன்றே ஒன்று நல்லாவே இல்லை. நம்ம கேம் பார்த்தீங்களா? உள்ள விட்டு கடைக்குள்ளே போகிறாமா? வாங்க கடைக்குள்ளே போவோம். போயிட்டு பிச்சைக்காரன் வந்துட்டே திட்டின்னு நம்ம அதனால் கட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பார்த்தோம்னா கட் பண்ணி கட்டாகி போயிடுது. இதாகி போகிறதுனால கேம் விளாட்றவங்களுக்கு அவனை சொல்லிக்கிறேன், இந்த கேம் ஸ்டார்டிங் கொடுத்துட்டான். அது ஏன் கண்டினியூன்னு கீழே இருக்கும், அதை கொடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் கொடுத்துட்டேன், முதலேருந்து விளாண்டுட்டு மறுபடியும் முதலேருந்து விளாண்டேன், அதனால் சொல்கிறேன். சரி, மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் கடைக்காண்ட போயிட்டு ஏதாவது சேர்த்து போகண்டே. திருட, அடே திருடு, திரு டர், திரு டரு. என்னையா ரொம்ப டர்ராக இருக்கீங்க, வடிவில் சொன்ன மாதிரியே இருக்கே. அடிச்சு கொண்டுட்டு இந்த பழியை வந்து நம்ம பாடி கார்டை ஏற்றுக்கலாம் பார்த்தேன். பாடி கார்டை நான் ஏற்றுக்க முடியாதுங்க, எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது அப்படின்ட்டாரு. சரி, நான் போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டேன். என் கடைக்கு வந்து திருடினாரு, அதனால் அந்த திருட நான் போட்டு மொத்த மொத்திட்டேன் அப்படின்னு போலீஸ்காரன் போய் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான், திருப்பி அண்ணனும் தம்பி ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் பிச்சைக்காரன் வந்தானா, தம்பி பின்னாடியே வந்து திருடன் வந்துட்டேன். அட என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்து ரெண்டு கட்டையிடு, அந்த கட்டையிடு கட்டையிடு கட்டையை எடுத்து வச்சுக்கோ கையிலேயே. திடீர்னு திருடன் வருவான், பிச்சைக்காரன் வருவான். எவன் வந்து இந்த அந்த திருடன் எனக்கு எவன் வழி சொல்கிறான்னா, நம்ம பிச்சைக்காரன் தாங்க. உள்ளே வரானா? உள்ளே வந்தான். இங்கே இது இருக்குடா, அங்கே லேப்டாப் இருக்குடா, இங்கே இது இருக்குடா, முதல் முக்கு போகாதரா அப்படி அப்படின்ட்டு போய் தகவல் கொடுத்துட்டு அப்படியே எங்கிட்ட ஓடிடுறது. நைஸா, என்ன ஒரு இது நெக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த பிச்சைக்காரனுக்கு. இவனுக்கு தான் இடம் கொடுத்தோம்னா இந்த வரான் பாருங்களேன் பிச்சைக்காரன். அண்ணன் வரான், அடுத்து தம்பி பின்னாடி வரான் பாருங்களேன். நம்ம போய் இந்த பிளாக் மார்க்கெட்டில் சீப்பாக பொருள் இருக்குமா பார்த்தா, நான் வித்த பொருளெல்லாம் இங்கே வந்துருக்கு. சேர்ந்து டிவி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு இந்த டிவி எடுத்துகிட்டு போய் இந்த எதுக்கும் செட்டப் வச்சுருக்கேன். ரெண்டு டிவியை வந்து அந்த திருட்டு தூக்கிட்டு போயிட்டான். இந்த பிச்சைக்காரை வந்து சரி உள்ளே வந்துட்டு போகிறாரு பா வயசானவருன்னு பார்த்தா வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. நாங்கிட்டு போனோன்னே எங்கே ஒரு வெளியே போயிருந்தேன் ஒன்று வாங்குறதுக்கு, அதுக்குள்ளேயும் மூணு இந்த லேப்டாப்பு தூக்கி ரெண்டு டிவி தூக்கிட்டு போயிட்டான் அப்படியே. சரி, இங்கே இருந்த பொருளை தூக்கி உள்ளே தூக்கி போட்டேன். உள்ளே மிஷினை வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறது உள்ளே தூக்கி போட்டு திருடனுக்கு தெரியாமல் வச்சேன். ஆனால் இங்கேயும் அந்த திருடி வந்து தூக்கிட்டு போக பார்த்துட்டேன். டிவி செட்டால் சரி போன டிவியை தூக்கி போடுங்கன்ட்டு கோயால் பேரே வாழ் உலையும் மாட்டுக்குது. திரு டர், என்ன டர், ரொம்ப டர்ராக இருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது சேரனுக்கு திரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த சேல்ஸுக்கு என்னை எடுத்து எல்லாத்தையும் வித்துப்புட்டேன். வித்துப்புட்டு இந்த கட்டை எடுத்து ரெண்டு சாத்து சாத்தலாம் நம்ம பாடி வாடம் பார்த்தேன். சரி, எதுக்கு குடும்ப கூட்டு பிள்ளை குட்டிலாம் இருக்குன்னு சொன்னார். சரி, நான் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து சரி எல்லாமே கரெக்டாக இருக்கான் பார்த்தேன். இந்த டிவி வித்துப்புட்டேன்ல, இந்த வராது பாருங்கள் அண்ணேங்காரு.
அன்னைங்க அவர் வருவார். சரி கிட்டக்க போய் பார்ப்போம் மூஞ்சியே. டே ஏப்பா சாமி பயமா இருக்கா டே, மூஞ்சங்கிட்ட கொண்டு போறா டே, பள்ளிக்குள்ளதான் நாடுதா, செத்துப்போ. அப்படி போடான்னா போக மாட்டியா, பாடிகார்டு நீ ஏற்றுக்கூட இருந்தாடா, கட்டையை வச்சுக்கூடா, இங்கே காலைல விழுந்து கிஞ்சாயிரம் போட நாடுதுற சும்மாவே. சேர்ந்த பாடிகார்டு ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அந்த கட்டையை எடுத்து நானே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்துட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு வந்துட்டேன் கடைக்கு. கடைக்கு வந்து பார்த்தா கடை என்னடா திறந்து போட்டு கிடக்கு அப்படின்னு பார்த்தேன், பிச்சைக்காரன் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பாடிகார்டு 5 ரூபா கொடுத்துருப்பான் போல, அதுதான் 2 அடி, 2 அடி அடித்தா போடு, 2 அடியை போடு அப்படின்னு போட்டால் டேபிளுக்குள்ளே தலை விட்டுடே, அது ஏன் டேபிள் அதுவும் போகாமல் திருப்பிடுறா அப்படின்னே. இங்கிட்டு பார்த்தா அண்ணன் வேலை சேர்ந்து வந்துட்டியான். எவ்வளோ ஒருத்தையும் மாத்தியா ஒருத்தையும் வந்துக்கிட்டிக்கலாடே, சி உன தம்பி நேனு மறந்துட்டேன் டே. உங்களுக்கே ஓராத்துல நான் கடாரம் சிரிச்சு கொஞ்ச நேரம் நடந்து வந்து பார்த்தோம்னா எனக்குள்ளே என்னமோ இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிசைனாக இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்தோம்னா அவன் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஐயோ இதுக்கு மேலாம் இங்கே இருக்க முடியாதுடா சாமின்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை. இவர் தான் நம்ம கொஸ்டின் மார்க், அந்த 3 கொஸ்டின் மார்க் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா இவர்கிட்ட தான் ஒன்று வாங்கிட்டு போய் ரிமௌண்ட் ஆகி இதாக இருப்பான். திருப்பி இருக்கிறது காட்டுனாப்பா அந்த வீடியோவில் வந்து ஒழுங்காக காட்டியிருக்க மாட்டேன். அதனால் சும்மா எந்த சந்துக்குள்ளே சுற்றினாலும் தெரியுங்க, இந்த அந்த சந்துக்குள்ளே இப்படி போனாலும் இங்கிட்டு வரணும், இங்கிட்டு போனாலும் இப்படி வரலாம், சுற்றி சுற்றி வரலாம். சரி போலீஸ்கார போலீஸ்காரை கூட்டு வந்திருக்காருங்க அந்த பிச்சைக்காரரு. எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்கள் அண்ணனுக்கு போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து என் காலமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒரு மறுபடியும் போலீஸ்காரன் வந்துட்டு போகிறாரு. அண்ணையா உங்கள் கடையில் கம்ப்ளைண்ட்டு அப்படின்ட்டு போயிருக்காரு போலீஸ்காரு. சரி இந்த வித்த பொருள்லாம் சேல்ஸ் ஆகுமா பார்த்தேன், இன்னும் அது எப்பவும் ஆர்டர் பண்ணாமல் வாங்காமலும் இருக்காங்க. எப்படா வாங்குவீங்க, வாங்குங்கண்ணா, அப்போ தாண்டா நான் ஒரு ஏதாச்சும் ஒன்று வாங்கி போடணும். மறுபடியும் முதல் வந்து கொடுத்து புட்டு 40 ரூபாய் இருக்கே, அப்போதே கேமு கொடுத்துருக்கலாம். ஸ்டார்டிங் கொடுக்கும் போது திடீர்னு கட்டாகி முதலேருந்து வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எல்லாம் சேல்ஸ் ஆகட்டும், மணி வேற ஆச்சு, போய் தூங்குவோம் அப்படின்னு வெளியே வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்து கடையை சுற்றுறேன். 3 சுற்று சுற்றி டெஸ்ட்டி கிஸ்டிக்லாம் போட்டு ஒரே உடச்சிருவேன். அப்படி பார்ப்போம் அப்பா அப்படி இப்போனாச்சும் நமக்கு நிம்மதியாக கிடச்சி காலிலேருந்து வேலை பார்த்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெஸ்ட்டு கேம்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.